நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பத்தூர் அருகே உள்ள கவுண்டப்பனூர் செவத்தாந்தான் வட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவரது மனைவி ஜெயந்தி இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் ரமேஷ் துபாயில் கம்பி கட்டு மேலை செய்து வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் விடுமுறையில் ஊருக்கும் வந்தார் இங்கு வந்த ரமேஷ் அதே பகுதியில் உள்ள அவரது உறவினர் பெண் ஒருவரின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இதனிடையேதான் கவுண்டப்பன்னூர் தலைவர் வட்டத்தைச் சேர்ந்த பூக்கார கிருஷ்ணனும் இவரும் அதே பெண் வீட்டுக்கு அடிக்கடி சென்று உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டது நேற்றிரவு ரமேஷ் இளம்பெண் வீட்டில் இருந்துள்ளார் அந்த நேரத்தில் பூக்கார கிருஷ்ணனும் அங்கு உல்லாசம் இருக்க வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த பூக்கார கிருஷ்ணன் கத்தியால் ரமேஷை வெட்டினார் அவரது கை கால் கழுத்தின் பின்பகுதி ஆகியவற்றில் பலத்த விட்டு விழுந்தது இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடுத்தி இருந்தார் தகவலிருந்து அங்கு வந்த கத்திலி போலீசார் ரமேஷின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பூக்கார கிருஷ்ணனை கைதும் செய்தனர் சம்பவம் நடந்த வீட்டின் உரிமையாளரான இளம்பெண்ணும் அவரது கணவரும் தலைமறைவாகி விட்டார் இதையடுத்து போலீசார் அவர்களை தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்